வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். டாக்டே புயல் மிக அதிக கனமழை பெய்யும். ஆரஞ்ச் அலர்ட் விடுத்த இந்திய வானிலை மையம். தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவாக உள்ள புயல் காரணமாக கேரளாவில் மிக அதிக மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரும் 14ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இது மேலும் வலுப்பெற்று 16ஆம் தேதி புயலாகவும் மாறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயலுக்கு என்ன பெயரிட்டிருக்காங்கன்னா டாக்டே. இந்த புயல் மத்திய அரபிக்கடல் வழியாக குஜராத் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே கரையை கடக்கும். டாக்டே புயலால லட்சத்தீவுகள், கடலோர மாநிலங்களான கேரளம், கர்நாடகம், கோவா, மகாராஷ்டிரம், தென் தமிழ்நாடு இது போன்ற இடங்கள்ல இடியும் பலத்த காற்றோட கூடிய மழையும் பெய்யக்கூடும். இதனால ஆழ்கடல்ல இருக்கிற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறும், மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த வாரம் கேரளாவில பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. இதனால ஒரு சில மாவட்டங்கள்ல மாநில அதிகாரிகள் கடும் மழை எச்சரிக்கைகள் விடுத்திருக்காங்க. கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதனால கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழங்கிய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை அனைவரும் பின்பற்றுமாறும் கேரள அரசு கேட்டிருக்காங்க. மே 14ஆம் தேதி ஆலப்புழா, எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், கொல்லம், பதனமித்திட்டா ஆகிய பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் 115.6 மில்லிமீட்டருக்கும் 204.4 மில்லிமீட்டருக்கும் இடையில 24 மணி நேரத்திற்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் மற்றும் கரையோர பகுதிகளில் வாழும் மக்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு கேரள மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. மேலும் கோவிட் 19 நெறிமுறையை பின்பற்றும் நிவாரண முகாம்களை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளை வேறொரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.